முதல் வாசகம் திருத்தொடர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை தலை எனும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விருத்து சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை. விருத்து சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகிறேன். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியால் இறைவனுக்கு ஏற்புடையவராக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்து சேதம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 119. பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். என் வாயில் என்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும், ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன், அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன். பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். நான் விரும்பும் உம் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன். பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 37 முதல் 41 வரை. அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிழிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினவர் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.